உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்த்தல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று அக்கன் என்னும் சொல்லை பார்க்கலாம். அக்கன் என்பது அக்காளை குறிக்கின்ற ஒரு சொல். அக்காள் என்று எழுதுமே ஒழிய அக்கன் என்று எழுதுவது நமக்கு புதுமையாக தெரிகிறது. அன் என்பது ஆண்பாலியர், கந்தன் வந்தான் என்று சொல்வோம். கண்ணம்மா வந்தான் என்று யாராவது சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். எனவே இந்த அக்கன் என்ற சொல் எவ்வாறு வந்தது, ஏன் ஆண்களுக்கே உரிய அந்நீர் அக்கன் என்று அக்காவை குறிக்க பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டி முடித்த பிறகு பெரிய கோயிலுடைய விமானத்தில் ராஜராஜ சோழனுடைய தமக்கையார் குந்தவை என்னென்ன பொன்னும் பொருளும் முத்தும் மணியும் கோயிலுக்கு கொடுத்தாள் என்பதை கோயில் முகப்பிலே விமானத்திலே பொறிக்க செய்தார். அதன் பிறகுதான் கோயிலின் மற்ற பகுதிகளிலே மற்றவர்கள் சொன்னதையெல்லாம் கல்வெட்டாக பொறித்திருக்கிறார்கள். தன்னுடைய அக்கன் குந்தவைக்கு அக்கன் என்று ஆண்பால் ஈர் கொடுத்தும் கோவிலிலே உச்சியிலே அவள் கொடுத்த கொடையை குறித்தும் குறிக்கும் அளவிற்கு ராசராசன் தன் தமக்கையார் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தான். ஏனென்றால் இளமையிலேயே ராசராசனுடைய தாய் தந்தையர்கள் இறந்து விட்டார்கள். எனவே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து ராசராசனை வளர்த்தவள் குந்தவை. அதனால்தான் தன் மகளுக்கும் குந்தவை என்றே அவன் பெயர் விட்டான். இந்த அக்கன் என்ற சொல்லிலே உள்ள அந்நீர் ஏன் வந்தது? அக்கனுக்கு மட்டுமல்ல, காளியம்மன் மாரியம்மன் என்று தெய்வங்களுக்கும் அந்நீரு தான் நாம் கொடுக்கின்றோம். ஏனென்று கேட்டால் தமிழ் மரபிலே ஆணும் பெண்ணும் எல்லா ஆற்றல்களிலும் ஈடானவர்கள், சமமானவர்கள், ஒருவருக்கு ஒருவர் குறைந்தவர்கள் அல்ல. உடல் வலிமையிலும் கூட பெண்கள் மிகுந்த போர்த்திறம் பெற்றிருந்தார்கள். பழைய காலத்தில் உடல் வலிமையும் பெற்றிருந்தார்கள். முரத்தினால் புலியை காக்கும் மொய்வரையை குறைப்பெண் போல காட்டிலே ஆண் வெளியே போயிருந்தால் ஒரு விலங்கு தாக்குமானால் பெண் எதிர்த்து தாக்கி விலங்கை வென்றிருக்கிறாள். அண்மை காலங்களிலே கூட வரலாறுகளை பார்க்கும்பொழுது பெண்களுக்கு நல்ல உடல் வலிமை பயிற்சியெல்லாம் கொடுத்தால் ஆண்களிடம் வலிமை உடையவளாகி விடுவார்கள். அமிதாப் பானு என்று ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை ஒருவர் இருந்தார். அவன் தந்தை ஒரு மற்போர் வீரன். அவளுக்கும் மற்போர் சொல்லிக் கொடுத்தான். அவள் என்ன சொன்னாள், என்னை மற்போரிலே யார் வெல்கிறானோ அவனை மணந்து கொள்கிறேன் என்று சொன்னாள். யாருமே அவளிடம் வெல்ல முடியவில்லை, எல்லாம் தோற்று போனார்கள். இறுதியில் வேறு வழி இல்லாமல் தோற்று போன ஒருவனை அவள் மணந்து கொண்டாள். இதே போன்று மங்கோலியருடைய வரலாறு கூட ஒரு இளவரசி எல்லா போர்க்கடைகளும் சிறந்திருந்தாள், அவள் வெல்வதற்கு யாரும் இல்லை, கட்டத்தில் தோற்று போன ஒருவனை மணந்து கொண்டாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் மேலை கடற்கரையிலே கிரேக்கர்கள் வந்து சென்றிருந்தார்கள். அந்த கிரேக்கர்களுடைய குழுவிலே வந்த ஒரு இளம்பெண் எப்படியோ கடற்கரையிலே விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அது அந்த ஊர் கோயிலிலே அந்த பெண்ணை வளர்ந்தார்கள். அந்த பெண்ணின் பெயர் கருத்தியோன். அதை கருத்தம்மா என்றுதால் நூறால் அழைத்தார்கள். அந்த பெண்ணை மீட்டுச் சொல்வதற்காக கிரேக்கர்கள் வந்தபோது அந்த கடற்கரை அருகிலே நீர் எடுப்பதற்காக உள்ளூர் பெண்கள் வந்தார்கள். அந்த உள்ளூர் பெண்கள் தோளிலே வில்லும் அம்புரா தூணியும் வைத்திருந்தார்கள். இதற்கென்று கேட்டால், ஆற்றங்கரையிலே தண்ணீர் எடுக்கும்போது விலங்குகள், கொடிய விலங்குகள் வரலாம், அவர்கள் வில்லால் அம்பெய்து கொள்வார்கள். எனவே பெண்கள் போர்க்கருவிகளையும் வில்லையும் வேலையும் வைத்திருந்தார்கள் என்பதற்கும் ஒரு சான்றாகிறது. பாவாணர் இந்த அக்கன் என்ற சொல்லை பற்றி பேசினார், அம்மன் என்ற சொல்லை பற்றி பேசினார். அந்நீர் ஆண்களுக்கே உரியது, பெண்களுக்கு ஏன் தமிழர்கள் சேர்த்தார்கள் என்றால் பெண்களும் ஆண் மரத்தன்மை உடையவர்கள், ஆண்களைப் போன்ற உடல் வலிமையும் போர்த்திறனும் கொண்டவர்கள்தான், எந்த வகையிலும் பெண்ணை தாழ்வாக கருதக்கூடாது என்பதற்காகத்தான் அன் என்ற இரு ஆண் மரத்தன்மை உடையது, இலக்கண வரவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது வழுவன்று. இலக்கண ஆசிரியர்கள் வழு என்று சொல்ல முடியாது. ஆணும் பெண்ணும் சமம் என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் அந்நீர் சேர்த்து அக்காவை அக்கன் என்கிறோம், அம்மாவை அம்மன் என்கிறோம். எத்தனை